ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யுவாசு. இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார்ல என்னோட அப்படின்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மாற நீங்க நம்ம மூவி ஸ்டார் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா நம்ம அனுதீப் டேரக்ஷன் மெஸ்கே நடிச்சிரு படம் தான் பிரின்ஸ். ஸோ இந்த படம் வரலாம் இந்த வருஷம் தீபாவளி ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அக்டோபர் 21st போனால் வேர்ல்டு லெவலில் போனால் படத்தை அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போறாங்க. படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் போனால் 4 நாள் அதிகமாகிட்டு தான் போகுது, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. படத்துக்கு போனால் ஒரு 2 சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் போனால் டீசர் ட்ரெய்லரில் எதுவுமே ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு ஏக்கெல்லாம் போனால் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஏற்கிற மாதிரி பண்ணா இன்னைக்கு ரிலீஸ் பண்றதா சொன்னாங்க. சொன்ன மாதிரியே பண்ணா நைட் 8 மணிக்கு பண்ணா படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான எஸ்கே படமா இல்லாம ஒரு கலகலப்பான ஒரு படம் தான். பட் இது பண்ண ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட், அதாவது பண்ண கதைக்கான மையக்கரு என்னவா இருக்குதுன்னா அந்த காலத்திலே ஜாதி மதம் என்னன்னு வாழ்றவங்கிட்ட போய் நம்ம சத்யராஜ் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேவோட அப்பா அம்மா சத்யராஜ் பார்த்தா ஜாதி மதம் இல்லைன்ற மாதிரியான வாழ்ற மாதிரியான சில காட்சியெல்லாம் காட்டுறாங்க. நம்ம எஸ்கே மாதிரி அப்படிதான் வளர்றாரு. அவரு பார்த்தா ஸ்கூல்ல பார்த்தா லெக்சரா இருக்காரு, அதாவது ஸ்கூல் டீச்சரா இருக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வருது. சோ அந்த பொண்ணை தான் நம்ம எஸ்கே கரம் பிடிக்கிற. அங்க கரம் பிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே நம்ம ஜாதி மதம் பாக்குறோம், இவன் எப்படி வேற ஒரு வெளிநாட்டு பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஊரே எடுத்துட்டு வருது. சோ அதை பார்த்தனா ஒரு காமெடியாவும் ஒரு சென்டிமெண்டாவும் ஒரு மெசேஜாவும் பார்த்தா அந்த படத்தை கன்வே பண்ணிருக்கிறதா பார்த்தா நமக்கு ட்ரெய்லரை பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியுது. சோ இந்த படம் பார்த்தா ஒரு வழக்கமே எஸ்கே படமா இருக்கனால பார்த்தா கண்டிப்பா படத்துல எந்த ஒரு காமெடி மாதிரி பஞ்சமே இருக்காது. படம் சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்க போறதுன்னு ட்ரெய்லர் பாக்குறப்பே தெரியுது. வழக்கமாக பண்ணா மியூசிக் பண்ணா தமிழை குறைய சொல்ல முடியாது. அது குறிப்பா அந்த ஜெசிகா ஜெசிகா சாங் பார்த்தா அந்த ட்ரைலர் யூஸ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தபடிக்கு பாத்தீங்கன்னா காமெடி எல்லாம் பார்த்தா யாருமே கிடையாது, முழுக்க முழுக்க நம்ம எஸ்கே தான். இந்த ட்ரைலருக்கு முன்னாடி அதாவது படம் ஷூட்டிங் தொடங்குறப்பே பார்த்தா இல்ல பிரேம்ஜி பார்த்தா ஒரு மிகப்பெரிய வில்லன் ரோல் பிளே பண்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ட்ரைலர்ல பார்த்தா ஒரு 2 சீன்ல வராரு, அது பாத்தீங்கன்னா ஒரு எடிட் பண்ண மாதிரி இருக்கு. அதே போனா பிரேம்ஜி ஃபேஸே பண்ணா எடிட் பண்ணி வச்ச மாதிரி பார்த்தா அந்த ட்ரைலர்ல காட்டுறாங்க. சோ அது எப்படின்னு தெரியல. மொத்தத்துல பார்த்தா ட்ரைலர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணையும் தாண்டி நம்ம எஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒன் ஃபன் பண்ண போறான்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கண்டிப்பா இந்த ட்ரைலரை பாக்குறப்ப எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ரைலரை பாக்குறப்ப என்ன மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நீங்க அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும். நீங்க மறக்காம மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் கனெக்ட் பண்ணி ஆரம்பிச்சுன்னா எவ்வளவு பண்ணி வச்சுக்கோங்க.